எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாமே நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ இன்னைக்கு இப்போ நான் எங்கே இருக்கேன் அப்படின்னா, விருதுநகரில் தான் இருக்கேன். லஞ்சை கம்ப்ளீட் பண்ணோன்னு நான் வந்து ஹோட்டல் நாகலட்சுமி அதுக்கு வந்து வந்திருக்கேன். இது வந்து எங்கே இருக்குது அப்படின்னா, பஸ் ஸ்டாண்ட் அதான் பஸ் ஸ்டாண்ட். இந்த ஹோட்டல் வந்து விருதுநகரோட பழைய பஸ் ஸ்டாண்ட், அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துலே தான் இருக்குது. உள்ளே போயிட்டு என்னென்ன ஃபுட்ஸ்லாம் இருக்குது அப்படின்றத எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். உங்களை ஓகே, ஸோ நான் ஹோட்டலுக்குள்ளே வந்துட்டேன். உள்ளே வந்த உடனே ஆக்சுவலாக எனக்கு வந்து சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, அப்புறம் எக் கொத்து பரோட்டா, நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து மட்டன் சுக்கா கிரேவி, தயிர் பச்சடி வச்சுருக்காங்க, அதுக்கப்புறம் சிக்கன் கிரேவி இருக்குது, அதுக்கப்புறம் மட்டன் சுக்கா, அதுக்கப்புறம் மட்டன் குடல், அதாவது போட்டி. ஸோ இதெல்லாம் தான் நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக ஷாப் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து கிச்சன் இருக்குது, அங்கே தான் வந்து ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் இது ஒரு சின்ன ஒரு ரூம் மாதிரி இருக்குது, அங்கே தான் வந்து நான் உட்காந்துருக்கேன். இங்கே ஒரு நாலு பேர் உட்காந்து சாப்பிட்லாம். உள்ளே வந்து ஒரு 16-20 பேர் வந்து உள்ளே உட்காந்து சாப்பிட்லாம். ஸோ குட்டி கடை தான், பட் ஃபுட்டு வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்குதுன்னு சொன்னதுனால டைரெக்டாக வந்துட்டோம் விருதுநகர் வந்தோடனே. ஸோ ஃபுட்டை டேஸ்ட் பண்ணி எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் திங்ஸ் ஃபர்ஸ்ட் வந்து சிக்கன் பிரியாணி. ஸோ பிரியாணி நீங்கள் பார்க்கலாம், இதான் வந்து பிரியாணி. பிரியாணி வந்து நான் டேஸ்ட் பண்ணேன், பிரியாணி ரைஸ். பிரியாணியில் இந்த பட்டை, கிராம்பு, அந்த ஸ்பைசஸோட மணம் வந்து நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்குது. அண்ட் பிரியாணி வந்து எப்பவுமே சூடாக ப்ரிஃபர் பண்ணுங்கள், சூடாக சாப்பிடும் போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அண்ட் இதில் வந்து ஆக்சுவலாக என்னென்னா, சிக்கன் பீஸ் வந்து குழம்புல இருக்க சிக்கன் பீஸை தான் வந்து இங்கே கொடுக்குறாங்க. ரைஸ் வந்து காமன் தான் ஃபார் மட்டன் அண்ட் சிக்கன். 80 ருபீஸ்க்கு சிக்கன் பிரியாணி குழம்புல போடுற சிக்கன்னாலே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நல்லா வெந்திருக்கும். ஸோ சாப்பிட்டு பார்த்துருவோம். சிக்கன் கேக்கு தான் கடித்த உடனே அவ்வளோ சாஃப்டாக இருந்துச்சு. குழம்புல போட்ட சிக்கன் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். பிரியாணி வந்து மட்டன் பிரியாணி தான். இந்த மட்டன் பிரியாணி வந்து நார்மலாக நீங்கள் மட்டன் பிரியாணி ஆர்டர் பண்ணிங்கன்னா மட்டன் பிரியாணி வித் பீஸ் கொடுத்துருவாங்க. அப்புறம் இந்த மட்டன் பிரியாணியில் இருக்க ரைஸை எடுத்து அதில் சிக்கன் வச்சு தான் சிக்கன் பிரியாணி. அதுதான் வந்து இங்கே எல்லாருக்குமே சர்வ் பண்ணுறாங்க. மட்டன் பிரியாணி டேஸ்ட் பண்ணிடலாம். மட்டன் பிரியாணியோட பீசஸ்லாம் இங்கே பாருங்கள். ஓ, பீஸ் தெரியுதா எவ்வளோ சாஃப்டாக இருக்குது? மட்டன் பீசஸ்ஸு, மட்டன் பீஸ் எடுக்கும்போதே சாஃப்டாக இருக்குது. சாப்பிட்டு பார்த்துருவோம் எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது.
இப்போ நெக்ஸ்ட் வந்து எதுக்கு வந்திருக்கோம் அப்படின்னா மட்டன் பிரியாணி. மட்டன் பிரியாணியோட ப்ரைஸ் வந்து 80 ருபீஸ். அண்ட் நீங்கள் இன்னொன்று என்ன சொன்னாங்கன்னா எக் பிரியாணியும் இருக்குது, எக் பிரியாணி வந்து 70 ருபீஸ், ரெண்டு எக் வரும் அதில். ப்ரோ உட்காருங்க. நெக்ஸ்ட் வந்து எக் கொத்து பரோட்டா. எக் கொத்து பரோட்டா பார்க்கறதுக்கே வந்து நம்ம மனசுக்கே மைண்டுக்கே வந்து வேற லெவல் ரிலாக்ஸேஷனாக இருந்துச்சு. ஸோ எக் கொத்து பரோட்டா வந்து சாப்பிட்றலாம். அதுக்கு முன்னாடி மட்டன் சுக்கா சேர்வா வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க, அதை வந்து மேலே ஊற்றி சாப்பிட்டோன்னா இன்னும் வேற லெவலில் இருக்கும். டேஸ்ட் பண்ணிடலாம். ரொம்ப நல்லா இருக்கு. கறிவேப்பில் வந்து கொஞ்சம் லைட்டாக ஒரு ஃப்ரைடு ஸ்டேட்டில் இருக்குது. அண்ட் இந்த எக்கு அப்புறம் இந்த ஆனியன்ஸ், ஆனியன்ஸ் நிறைய போட்டிருக்காங்க. இதெல்லாம் போட்டு சாப்பிடும்போது உண்மையாகவே அந்த நம்ம வந்து இந்த ஆனியன் பக்கோடாலாம் சாப்பிடுவோம்ல, அது சாப்பிடும்போது ஒரு ஃபீல் கிடைக்கும் நமக்கு, அந்த ஒரு ஃப்ளேவர் இதில் இருக்குது. அண்டு மட்டன் சுக்கா மேலே ஊற்றுனோன்னா டேஸ்ட்டு வேறு லெவலில் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. அண்டு இங்கே சுட சுட நமக்கு மட்டன் கிரேவி கொண்டு வந்திருக்காங்க, அதில் ஒரு பீஸ் வேறு இருக்குது, அந்த பீஸ் அப்படியே எடுத்து வச்சுக்கலாம். ரொம்ப சூடாக இருக்குது. அந்த பீஸ் வந்து நல்ல கொழுப்பு பீஸ் நினைக்கிறேன்ப்பா, வாய்ப்புலேயே வெடிச்சிருச்சு. ரியலி வெரி குட். இது மட்டன் சுக்கா அண்ட் மட்டன் குடல் வந்து இருக்கு. ஸோ அதுக்காக நான் வந்து ரெண்டு பரோட்டா வந்து வாங்கிட்டேன். ஸோ பரோட்டா வந்து எப்படி பிக்கணும்னு சொல்லித்தரலாம். பரோட்டா வந்து பிச்சிடலாம். செம சூடா இருக்கு. ஓகே, பரோட்டாவை வந்து பிச்சு போட்டதுக்கு அப்புறம் நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா இதில் குழம்பு ஊற்று. மட்டன் சுக்கா, மட்டன் சுக்காவை வந்து இங்கே நான் எடுத்துக்கிறேன். மட்டன் குடல் ரெண்டுமே எடுத்துக்கலாம். இந்த குடலில் அப்படியே வச்சு அப்படியே இந்த பரோட்டாவை அப்படியே சுற்றி. அருமை அருமை. போட்டியை பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி நம்ம மட்டன் சுக்காவையும் டேஸ்ட் பண்ணிடுவோம். ஸோ மட்டன் சுக்கா, மட்டன் சுக்காவை அப்படியே ஒரு பீஸ் எடுத்து மட்டன் சுக்கா. அதாவது மட்டன் சுக்கா அண்ட் மட்டன் குடல் வந்து வேறு லெவல். நெக்ஸ்ட் வந்து குழம்பு வலியல் அண்ட் ஹாஃப் பாயில் வந்து நான் சொல்லியிருந்தேன். நான் ஹாஃப் பாயில் சாப்பிட போகிறேன் அண்ட் நம்ம சிஎம் வந்து குழம்பு வலியல் சாப்பிட போகிறாரு, அதே நானே சாப்பிடுவா. அண்ணா அண்ணா ரெண்டு கலக்கி ஒரு ஹாஃப் பாயில் நல்ல பெப்பர், ரெண்டு கலக்கி பெப்பர் தூக்கலாம். பெப்பர் தூக்கு, ஒரு ஹாஃப் பாயில் பெப்பர் தூக்குடா. குழம்பு வலியல் வந்துருச்சு, அதாவது குழம்பு கலக்கி. இந்த பாருங்க ஓப்பன் பண்ணணும் எவ்வளோ ஜூஸியாக இருக்குது பார்த்தீங்கன்னா, சூடாக இருக்குது. ஸோ குழம்பு கலக்கி வந்து டேஸ்ட் பண்ணிடுறேன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். குழம்பு கலக்கி நல்ல எக் வந்து நல்லா ஃப்ளஃபியாக இருந்துச்சு. நம்ம வந்து நிறைய இந்த ஜாப்பனீஸ் வீடியோலலாம் பார்த்துருந்தோம்னா அந்த ரைஸ்க்கு மேலே எக்கை வச்சு அந்த எக்கை அப்படியே கட் பண்ணுவாங்க. கட் பண்ணும்போது அது ரொம்ப ஃப்ளஃபியாக இருக்கும். அந்த மாதிரி தான் அந்த மாதிரி ஒரு டெக்ஸ்சரில் தான் இருக்குங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு தெரியும், அதுக்கு மேலே பெப்பர் போட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ குழம்பு வழியில் வந்து எனக்கு தெரிஞ்சு இங்கே பெஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஆனியன்ஸ்லாம் போட்டிருக்கனால இட்ஸ் ரியலி டெலிஷியஸ். லாஸ்ட் பட் நாட் தி லீஸ்ட், நமக்கு வந்து ஹாஃப் பாயில் இருக்குது. ஸோ ஹாஃப் பாயில் நல்லா பெப்பர் தூக்கலாம் போட்டிருக்காங்க, அதை சாப்பிட்டு தான் வந்து இதை முடிக்க போகிறோம். Mm-hmm.